வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா என்னுடைய வயல்வெளி பகுதி தான் இருக்கிறோம். நம்முடைய சேனலில் கேமரா வாங்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வீடியோ தான் இருக்க போகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கேமராலாம் வீடியோ எடுத்து எந்த விதமான வீடியோமே நம்ம வந்து அப்லோட் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நம்ம கேமராவில் எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். நம்முடைய வயல்வெளியில் என்ன வேலை அப்படின்னா தொழில் அடிக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். நம்முடைய வயலிலேருந்து நெல் நடைக்கான சீசன் வந்து ஆரம்பிச்சு நம்ம வயலில் குளம்லாம் பருகிட்டுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வயலில் எல்லாருமே நெல் நடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வயலில் நெல் நடைக்கிற ஏற்பாடுகள் தான் மும்முரமாக நடந்துகிட்டுருக்குது. நான் வயலில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சி கிட்டத்தில் மூணு நாளே தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறோம். தண்ணி பாய்ஞ்சி முடிச்சிருக்கேன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வயலில் டிராக்டரை வச்சு இயந்திரத்தை வச்சு நம்ம வந்து தொழில் அடிச்சிட்ருக்குறோம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தான் வச்சு தொழில் அடிச்சிட்ருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நவீனமயமாகிட்டதாக காரணத்தால் டிராக்டரை வச்சு நம்ம வந்து தொழில் அடிச்சிட்ருக்குறோம். நம்முடைய பங்குக்கு மட்டும் தொழில் அடிக்க வேண்டிய மாதிரினா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அடிச்சிது. இந்த வருஷம் எத்தனை மணி நேரம் ஆகுது சொல்லி தெரியல. தண்ணி நல்லா செழிப்பாக பாய வச்சாச்சு. நம்முடைய கேமரா வாங்கி இந்த செட்டிங்ஸ் வந்து நமக்கு நிறையா தெரியாமல் இருக்குது. நல்லா செட்டிங்ஸ் மாற்றாத காரணத்தினால நம்முடைய சேனலில் உள்ள கேமரா வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்பவே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மணி பார்த்தீங்கன்னா இருட்டபடி டைம் ஆகிட்டுது. இப்போதைக்கு நம்ம ஊர் நல்லபடி 6:30 ஆகுது. 4K வீடியோ இவ்வளோ நேரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். இன்னொரு 1.5 நேரத்துக்கு மேலே நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வண்டி வந்து இன்னும் நம்ம பங்கு ஓட்டி தொழில் அடிச்சுட்டு வெளியில் போகலை. அண்ணா மணிநாதி டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு மேலே வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் டைம் கட்டாச்சு. ஏன்னா நிறையா டயத்தை கூட சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வந்து டயத்தை கூட சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரூபா தான் போச்சு. 5 நிமிஷம் கூட போட்டாலும் 70 ரூபாச்சு. 5 நிமிஷத்துக்கு 70 ரூபா. அதனால் டயத்தை கட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:08 சாயங்காலம். இப்போ வந்து நம்ம பங்கில் அடிச்சிட்ருக்காங்க. மாடி பயங்கரமான இருட்டாகிட்டுது. நம்மளுடைய கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி தெரியல. நம்முடைய பகுதியில் ஐப்பசி கார்த்திகை மாதம் அப்படினாலே பயங்கரமான இருட்டாயிரும். நேரங்காலம் அதாவது 5-6 மணிக்கு முன்னாலே 6 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமான இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிரும். நம்ம பகுதி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஒரு பக்கம் நம்முடைய ஆட்டோவுக்கும் ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வயலில் நின்னால் தான் இந்த வேலையை நடக்கும். வயலில் நிற்கலாம். நீங்கள் பாட்டு தொழில் அடிங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு காலையில் வரேன், காலையிலேருந்து 1 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா 50 ரூபா 100 ரூபா இல்லை. சரி ரைட்டு என்னஜியா என்னஜியாண்ணே ஆ ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஏரியாவில் தொழில் அடிக்கிறதுக்கு 1000 ரூபா கூலி, வண்டி கூலி வாங்குகிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த கூலிகள் வந்து மாறுபடும். உங்கள் பகுதியில் எவ்வளோ கூலி வச்சு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் வீடியோ இதுதான் அப்படிங்கிறனால, கேமராவில் உள்ள ஃபஸ்ட் வீடியோ இதுதான் அப்படிங்கிறனால வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியும் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் தான் நம்முடைய சேனலில் அதிக அளவில் போடலாம் சொல்லி நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஓகே மக்களே, விவசாயம் சார்ந்த வேலைகள் சிறு வேலைகள் இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தால நம்முடைய சேனலில் விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் வேறு வீடியோ அப்லோட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.